எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி எப்போவும் செய்கிறது மாதிரி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வச்சு வேறாக்காய் பொரியல் மாதிரி பண்ணிக்கிறான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி குக்கர் காய வச்சுட்டேன். குக்கர் காயட்டும். சாம்பாருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரெண்டு கை அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு கை அரை கை பாசிப்பருப்பு, ஒரு ரெண்டு தக்காளி பழம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன். கொஞ்சம் விளக்கண்ணை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம். முருங்கைக்காய், இது நம்ம செடியில் வந்த முருங்கைக்காய் தான். முருங்கைக்காயும் உள்ள ஒரு 10 சின்ன வெங்காயமும் போட்டு வச்சுருக்கிறேன். குக்கர் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், சாயி ஊற்றிக்கலாம். வாயல் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அரை டீஸ்பூன் சீரகத்தை நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். இருக்குது இல்லைங்களா, நான் பருப்புலேயே வேக வைப்பேன், இன்றைக்கி போட மறந்துட்டேன். அதனால் பூண்டை முதல் போட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1 கருவேப்பிலு, 3 வரமிளகா குட்டி மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஸோ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஓ மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை எண்ணெயிலேயே அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இந்த வேக வச்சு வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, இந்த தக்காளியை எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். தக்காளியோட மசாலாவையும் சேர்ந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்துருச்சு. இப்போ முருங்கைக்காயும் உள்ளே போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம், ஓகேவா? ஸோ காயோட காய் மசாலாவோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருக்குறா. 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பருப்பை உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேன், உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த பருப்பில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதே ஒரு விசில் வரட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ மேராக்காய் தாளிச்சுக்கலாம். மேராக்காய் பொரியலுக்கு இப்போ சட்டி வச்சு, சட்டி காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகத்தை நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கட்டி கருவேப்பிலு, 3 வரமிளகாய், 10 மிளகாய் சீரி விட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு மேராக்காயை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இதே உள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும். இதே தண்ணி விடும், அளவாக ஊற்றிக்கணும். மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வரணு நல்லா காய் நல்லா மெத்துன்னு வணங்கி வந்துடுச்சு. இது வரணும் நல்லா சாஃப்டாக வணங்கி அடிச்சு. இப்போ நான் தேங்காய் ஒரு முடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேராக்காய் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வச்சுட்டேன். முருங்கைக்காய் சாம்பார், நேராக்காய் பொரியல், சாயந்தரம் செஞ்ச முந்திரி பக்கோடா, தயிர், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் மெனு. நீங்கள் இந்த மாதிரி மேராக்காய் பொரியலும் சாம்பாரும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.